Remo International Flight College இப்போ இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லங்க BCOM Banking, BSC Viscom, BSC Fashion Designing னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு. For more details contact 7768800900 Remo International College. வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. கொரோனா தொற்று பரவ ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா பரவி பல பெரும் பாதிப்புக்குள்ளாகும் போது தொடர்ச்சியா அமெரிக்கா சீனாவை குற்றம் சாட்டிட்டே இருந்தாங்க. சீனா தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு. ஆரம்ப காலத்துல இதுக்கான சாட்சியங்கள் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து பல சாட்சியங்கள் சீனா தான் இந்த கொரோனா வைரஸை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா புரிய வச்சுச்சு. கொரோனா வைரஸை சீன விஞ்ஞானிகள் தான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற புதிய ஆய்வு முடிவுகளும் இப்ப வெளியில வந்திருக்கு. சீனாவுடைய உஹான் மாகாணத்துல முதல்ல கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் இப்போ உலகம் ஃபுல்லா பரவி மனித குலத்திற்கே ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. 35 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த கொரோனா வைரஸ் தொற்றால உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் இந்த வைரஸினுடைய தொடக்கம் பத்தி கண்டறியணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தீவிரமான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டுட்டு வந்தாங்க. சீனா தான் திட்டமிட்டு இந்த கொரோனா வைரஸை பரப்பியிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவை தொடர்ந்து சில நாடுகளும் குற்றம் சாட்டிட்டு வர, இந்த கொரோனா தொற்று பத்தி சீனா அறிவிக்கிறதுக்கு பல மாசத்துக்கு முன்னாடியே ஊஹா நகரத்துல இருக்கக்கூடிய வைராலஜி ஆய்வக விஞ்ஞானிகள் மருத்துவ உதவிய நாடினதா அமெரிக்க உளவுத்துறை சமீபத்துல தெரிவிச்சிருந்தாங்க. கொரோனா வைரஸ் தீவிரமடைகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2015லயே சீன விஞ்ஞானிகள் இந்த மாதிரியான ஒரு வைரஸை, அதாவது உயிரி ஆயுதத்தை உருவாக்குறது பத்தி விவாதிச்சதாவும் தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலைமையில தான் பிரிட்டிஷ் பேராசிரியரான ஆங்கஸ் டால்க்லிஷ் மற்றும் நார்வே விஞ்ஞானி டாக்டரான பிர்கர் சோரன்சென் அப்படிங்கிறவங்க ஆய்வு நடத்துறதுல அந்த ஆய்வினுடைய முடிவை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அதுல உஹான் நகரத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியின் உயிர் பாதுகாப்பு நிலை 4 அப்படிங்கிற ஆய்வகத்துல இருந்து தான் இந்த கொரோனா, SARS, COVID-2 அப்படிங்கிற வைரஸை சீன விஞ்ஞானிகள் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னும், நம்பகமான இயற்கை மூதாதையர் இதுக்கு இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வவ்வால்கள் கிட்ட இருந்து கொரோனா வைரஸை எடுத்து அதுல சில கெமிக்கல்ஸை கலந்து ஆபத்தான கொரோனா, SARS, COVID-2 அப்படிங்கிற வைரஸை அவங்க உருவாக்குறதா ஆய்வினுடைய முடிவுல தெரிய வந்திருக்கு. இந்த வைரஸ் வவ்வால்கள் கிட்ட இருந்து இயற்கையா பரவன மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்த அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே உலக சுகாதார அமைப்பு இந்த விஷயத்துல எந்த ஒரு ஈடுபாடும் காட்டாம, எந்த நாட்டு மேலையும் புகார் கொடுத்தாம நடுநிலை வகிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, சீனாவுக்கு உலக சுகாதார மையம் தொண போறாங்க, இப்ப வரைக்கும் அவங்கள எந்த ஒரு கொஸ்டினும் பண்ணல அப்படிங்கறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே பார்க்கப்பட்டு இருக்கு. சோ தொடர்ச்சியா இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சீனா தான் காரணம் அப்படின்னு அடுத்தடுத்த செய்திகள் வெளிவந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதனுடைய இறுதி முடிவு என்னவா இருக்கும், சீனா இதை ஒத்துக்குவாங்களா அப்படிங்கறதா இப்ப பல நாடுகளுடைய கேள்விகளாவே இருந்துட்டு இருக்கு. வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.